السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, உலமா பெருமக்களே, சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய சமுதாய புரவலர்களே, தனவந்தர்களே, நான் மதீனாவிலிருந்து மௌலவி தர்வேஷ் ரஷாதி பேசுகிறேன். நம்மை விட்டு மறைந்துவிட்ட வெள்ளை உள்ளம் படைத்த ஹாஜி ஒயிட் ஹவுஸ் அப்துல் பாரி ஹாஜியார் அவர்கள், அல்லாஹ் அவர்களுடைய கபரை நூறாக்கி வைப்பானாக, அல்லாஹ் அவர்களுடைய அமலை பொருந்தி கொள்வானாக, அல்லாஹ் அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்தை தருவானாக. இது நாம் அவருக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனை துவா. அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. அவருடைய மரணம் உண்மையிலேயே சமூகத்திலே ஒரு பொறாமைப்படக்கூடிய மரணம் என்று அது மிகையல்ல. ஏனென்றால் அவர் ஒரு ஆலிமனுடைய மகனார். மௌலானா மௌலவி அப்துல் ஹை பாக்கவி அவர்களுடைய தந்தை, அவருக்கு பிறந்தவர் தான் அப்துல் பாரி ஹாஜியார் அவர்கள். உண்மையிலேயே இவரை முஹிப்புல் உலமா என்று அழைக்கிறார்கள். அதுக்கு அவர் தகுதியானவரும் கூட. உலமாக்களின் மீது அளப்பரிய பாசம். எனவே அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடில் தான் அவர் தந்தை செய்த உபதேசம் வசியத்தை அவருடைய கடைசி காலம் வரையும் அவர்கள் நிறைவேற்றி கொண்டே இருந்தார்கள். இனியும் அவர்களுடைய சகோதரர்கள் அதை தொடர்வார்கள் என்று நம்புகின்றேன். ஒரு ஆலிம் உண்மையிலேயே அல்லாஹ் இவ்வளோ பெரிய பாக்கியமான குழந்தைகளை பெற்றிருத்திருக்கிறார். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இரண்டு பேருடைய விஷயத்திலே பொறாமைப்படலாம் என்று, லா ஹசத இல்லா ஃபிஸ்னத்தைன். இரண்டு பேருடைய விஷயத்திலே நாம் பொறாமைப்படலாம். அத்தாஹுல்லாஹுல் இல்ம அவள் மாலை. அல்லாஹ் ஒருத்தனுக்கு கல்வியை கொடுத்திருந்தான், இல்ம அல்லது மாலை கொடுத்திருந்தான். ஆனால் அந்த ரெண்டையுமே அவர் ஆனா லைலி வானா நகார், பகலிலேயும் இரவிலேயும் அந்த கல்வியை அல்லாவுக்காண்டி செலவழிக்கிறார். அவருக்கு கொடுத்த செல்வத்தை அல்லாவுக்காக வேண்டி செலவழிக்கிறார். இவர்களின் மீது பொறாமைப்படலாம் என்றார்கள். உண்மையிலேயே ஒரு ஆலிமனுடைய மகனார் அப்துல் பாரி ஹாஜியார் அவர்களுடைய மரணம் உண்மையில் பொறாமைப்படக்கூடிய மரணம். மால்தார்கள், தனவந்தர்கள், சமுதாய புரவலர்கள் இவரை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதற்கு ஒரு சாலச் சிறந்தவர் என்றே நான் சொல்வேன். எனவே அல்லாஹ் நம்மை விட்டு மறைந்துவிட்ட ஹாஜியார் அப்துல் பாரி ஹாஜி மர்ஹூம் அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல உயர்தரமான ஜன்னத்தை தருவானாக. அல்லாஹ் அவர்கள் விட்டு விட்டு சென்ற அத்தனை நிகழ்வுகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்பானாக. அவர்கள் செய்து வந்த அந்த தான தர்மங்களை அல்லாஹ் தொடரச் செய்வானாக. அல்லாஹ் குடும்பங்களுக்கு சபரன் ஜமீலை தருவானாக. எல்லாமல்ல அல்லாஹ் உண்மையிலேயே வாழ்க்கையில் வாழுகின்றோம். எவ்வளோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளோ பேர் வாழ்ந்துவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் ஒவ்வொருவருடைய மரணங்கள் தான் அவர்களுடைய நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைக்கிறது. எல்லாமல்ல அல்லாஹ் இதை நமக்கு உண்மையிலேயே அவரை ஒரு உதாரண புருஷனாக எடுத்து வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நமது இல்மிலேயும் நமது செல்வத்திலேயும் இப்படிப்பட்ட பரக்கத்தை அல்லாஹ் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.